பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னப்பா தங்கம் தானே? சொக்க தங்கம் தான். ஆ சரி உட்காரு. பூசாரி மொத்த நகையும் இருக்கா? நகையெல்லாம் சரியா இருக்கு சார். அழகப்பா நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கும்போது நானும் யோசிக்காம அவசரப்பட்டேன். என்னை மன்னிச்சிருப்பா. ஆமாம் அழகப்பா, எங்களையும் மன்னிச்சிருங்க அழகப்பா. பஞ்சாயத்தில் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிவிட்டு நகை திரும்ப கிடைச்சதும் நல்லவங்க மாதிரி ஒத்த வார்த்தையில் மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் சரியாயிடுச்சா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு மான மரியாதை மட்டும் இருக்க போகுதான்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதான் போல இருக்கு. எம்புட்டு தூரம் நானும் என் புருஷனும் நகையை எடுக்கலன்னு சொன்னோம், ஒருத்தங்களாவது நம்புனீங்களா? இப்ப வந்து மன்னிப்பு கேட்டா நாங்க ஏத்துக்கணுமா? அழகப்பண்ண ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதுக்குதான் ஊரு கூடி மன்னிப்பு கேக்குறோம்ல. உன் பொஞ்சாதியும் உன் பொண்ணு அந்த பேச்சு பேசுது, பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏதாவது சொல்லுங்கண்ண. என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்து கூடுறதுக்கு முன்னாடி காலங்காலமா கோயில் நாயக்கு காவலா இருந்தவனாச்சே, அவன் இந்த தப்ப பண்ணிருப்பான்னு யாராவது ஒருத்தராவது யோசிச்சு பாத்தீங்களா? ஐயா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நகை களவு போனப்ப காவக்காரனா இருந்து அதை பாதுகாத்து ஊர்மானத்தை காப்பாத்தினா. காசு படம் தான் பெருசு, களவாண்டுதான் பொழைக்கணும்னு நினைச்சிருந்தா எப்படி இப்படியே வாழ்ந்துருப்பியா?